வெல்கம் பேக் டு கிரிக்கல்ஸ். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது செல்ஃபி ஸ்டிக். வீட்டில் என்ன திங்ஸ் இருக்கோ அதை வச்சு தான் பண்ண போகிறேன். இதுக்காக நான் எதுவும் போயிட்டு கடையில் வாங்கலை. ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்மால் ரிக்வெஸ்ட் என்னென்னா, 92.1% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஃபோன் போர்டில் 1.5-3 நான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து உங்கள் ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சு கட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது ஜெல் பென் ரீஃபில், இதை வந்து கரெக்டாக ஆஃபாக கட் பண்ணியிருக்கேன். ரெண்டு பீஸும் ஒரே சைஸில் இருக்கணும். உங்கள்கிட்ட வந்து ஃபோம் போர்டு இல்லை அப்படின்னா கார்ட்போர்டு இருந்தால் கார்ட்போர்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஜெல் பென் ரீஃபில் என்னென்னா, ஏதாவது பழைய பென்னோட அந்த கவர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா எந்த இடத்துல எந்த கம்மு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தெரியும். ஸ்கிப் பண்ணிங்கன்னா அது தெரியாது. ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதை வந்து நான் ஒட்டியிருக்கேன். டேப் போட்டு ஒட்டிட்டு மேலே வந்து ஃப்ளெக்ஸ் குயிக் தான் போட்டு ஒட்டுறேன். எதுக்காக டேப் போட்டு ஒட்டுறோன்னா, ஒட்டுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் டேப் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஃப்ளெக்ஸ் குயிக் போட்டு ஒட்டுறது. இதை கரெக்டான ஈக்குவலாக வச்சு ஒட்டிக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபோன் ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து கட்டு கம்பியில் வந்து நம்ம இந்த ஹோல்டர் பண்ண போகிறோம். ஸோ இதை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் என்ன மாதிரி ஃபோல்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. இல்லை உங்கள் ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இது பண்ணும்போது கொஞ்சம் கம்பியை வந்து கொஞ்சம் லென்த்தாகவே எடுத்துக்கோங்க. அது முடித்ததுக்கப்புறம் நமக்கு தேவையான சைஸில் கட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி ரெண்டு பீஸ் பண்ண போகிறோம், மேலே ஒரு பீஸ் கீழே ஒரு பீஸு. ஸோ இதுதான் வந்து ஃபோன் வந்து ஹோல்ட் பண்ணும். ஸோ நான் அந்த கம்பியை கொஞ்சம் லென்த்தாக தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான சைஸ்க்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதை கட் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு இதை ஒரு ரவுண்டு ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். பெருசாக இருக்கிறதுனால இப்போ நம்ம அதை கட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான சைஸ் வச்சு கட் பண்ணிக்கோங்க. இதை வந்து இப்படி தான் ஃபிட் பண்ண போகிறோம். ரப்பர் பேண்ட் எடுத்து, ஸோ இது கரெக்டாக செட் ஆகுது. இப்போ நம்ம ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். ஸோ ரப்பர் பேண்டை உங்களுக்கு தேவையான இது போட்டுக்குங்க. ஸோ நான் ரெண்டு தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் க்ரிப்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த ஃப்ரண்ட்டில் மட்டும் லைட்டாக இப்படி பெண்ட் பண்ணி விடுறோம். ஸோ ஃபோன் வந்து ஸ்லிப் ஆக்கி இதை விழாமல் இருக்கிறதுக்காக இது. நீங்கள் ஒன்று ஒன்று செஞ்சு முடித்த உடனே செக் பண்ணிக்கோங்க, அது கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்ட்டு. இந்த ஃபோன் வந்து இதில் செட் பண்ணலாம். ஸோ இது நல்லாவே கரெக்டாக செட் ஆகுது. ஸோ இப்போ அடுத்து நம்ம பண்ண போகிறது வந்து ஸ்டிக்கு தான் பண்ண போகிறோம். மேகசின் பேப்பர் தான் எடுத்திருக்கேன். நீங்களும் மேகசினே எடுத்துங்க, அது கொஞ்சம் திக்காக இருக்கும். நம்ம எப்போ போல் ரோல் பண்ணிக்கலாம். அதை இதில் என்னென்னா, நம்ம நிறைய ஸ்டிக்கு லைனாக வரும் ஒன்று ஒன்றா. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிக்கு செகண்ட் ஸ்டிக்கு அது மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு செகண்ட் வந்து ஃபஸ்ட்டு உள்ளே வச்சு ரெண்டாவது சுற்றுங்க. அதே மாதிரி மூணாவது சுற்றும் போது ரெண்டாவது உள்ளே இருக்கணும், மூணாவது சுற்றுங்க. அப்போ தான் அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அது மாதிரி ஒரு 4 ஸ்டிக் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நான் லாஸ்ட் ஸ்டிக் வரலையும் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்தது நீங்கள் முடிஞ்ச உடனே நீங்கள் செக் பண்ணிக்கிங்க அந்த ஸ்டிக்கெல்லாம் கரெக்டாக ஒன்றோட ஒன்று கரெக்டாக உள்ள வரையும் போயிட்டு வெளில வருதா அப்படின்றத. ஸோ எல்லாத்தையும் செட் பண்ணி பார்த்தாச்சு நம்ம. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா,
ஃப்ளெக்ஸ் குயிக் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிங்க, அந்த கார்னர் ஃபுல்லாகவும் இது பண்ணிக்கிங்க, அதே மாதிரி அந்த ரோல் பண்ணியிருக்கலையா ஸோ அந்த பேப்பர்லேயும் பண்ணிக்கிங்க. இப்படி பண்ணுறதுனால அது ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும், பைப்பு எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஆகிடும். ஸோ உங்களுக்கு டக்குன்னு ஃபோல்ட் ஆகாது. இதே மாதிரி நம்ம ரோல் பண்ணியிருக்க அந்த நாலு இதுவும் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு நல்லா டைட்டாக இருக்கும், ஃபோல்ட் ஆகாது. பட்டன் ஊசி நூல் எடுத்திருக்கேன், பட்டனை வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ நூல் வந்து நல்லா லென்த்தியாக எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டிக்கில் இந்த பட்டனை வந்து மேலே நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கரெக்டாக வச்சு பேஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ளெக்ஸ் குயிக் தான் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் செகண்ட் பைப் இருக்குல்லையா ஸோ அதை வந்து இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கோம். நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சு நீங்கள் செட் பண்ணிக்கிங்க. ஸோ இழுத்தா வெளியில் வரக்கூடாது. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால அந்த பைப் வந்து வெளியில் வராமல் இருக்கும். இதே ஸ்டெப்பை வந்து தேர்டு ஃபோர்த்துக்கும் பண்ணணும். நம்ம நமக்கு தேவையான அளவில் வந்து இந்த பட்டனை வச்சு கட்டி அந்த செகண்ட் பைப்பில் வந்து இதை ஒட்ட போகிறோம். இந்த செகண்ட் பைப்பில் இருக்க பட்டன் வந்து தேர்டு பைப்பு ஃபுல்லாக உள்ளே போயிட்டு வர மாதிரி இருக்கணும். அப்படி உங்களுக்கு போகலை அப்படின்னா பட்டனை லைட்டாக எம்ஐ ஷீட்டில் தேய்ச்சி லைட்டாக கரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ ஏன்னா அப்போ தான் அது அந்த பைப் வந்து தேர்டு பைப் உள்ளே போயிட்டு வர மாதிரி இருக்கும். இதுதான் லாஸ்ட்டு பைப்பில் நம்ம பண்ணி முடித்தாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த ஹோல்டர் செஞ்சுருக்கோம்ல, அதுவும் இந்த ஸ்டிக்கும் வந்து ஜாயின் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம ஒரு எல்பீஸ் எடுத்திருக்கேன். அது வந்து ஹோல்டரையும் ஸ்டிக்கையும் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக இந்த எல்பீஸ் வந்து நார்மல் பேப்பரை சுற்றி நம்ம எல்பீஸ் போட்டு திக் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து ஒரு ஸ்கேல், இது வந்து டில் அப் டில் டவுன் பண்ணுறதுக்காக. ஸோ இதை வந்து ஹீட் பண்ணி குட்டியாக ஒரு ஹோல்ஸ் போட்டிருக்கேன். இதை வந்து நம்ம போல் நெட் போட்டு டைட் பண்ண போகிறோம். போல் நெட் இல்லை, வீட்டில் இருந்ததை வச்சு தான் பண்ணுறேன். அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ டைப்பில் ஒன்று இருந்தது, ஸோ அதையே வச்சு நான் பண்ணியிருக்கேன். இங்கே போல் நெட் இருந்தால் போல் நெட் போட்டுங்க. ஸோ இப்போ வந்து இந்த மேக்ஸிமம் முடித்தாச்சு. இப்போ நம்ம அந்த ஹோல்டரையும் ஸ்டிக்கையும் பேஸ்ட் பண்ணிடலாம். நம்ம ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணியே நம்ம ஃபோட்டோக்கெலாம் கிளிக் பண்ண ஃபோட்டோலாம் எடுக்கலாம். ஸோ அது வந்து ஒரு 95% வந்து ஹெட்ஃபோன் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ அதனால் அந்த ஹெட்ஃபோன்லேயே வந்து நம்ம அந்த கிளிக் பட்டனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். என்னோடய ஹெட்ஃபோனில் வந்து கிளிக் பட்டன் அழுத்தினா ஜூம் அவுட் ஜூம் இன் தான் ஆகுது. ஸோ ஸ்டிக்கு யூஸ் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக எடுத்த வீடியோ தான் இது. ஸோ எங்கள் வீட்டு பால்கனி. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம முன்னாடி செஞ்ச கிராஃப்ட் ஐட்டம்ஸ் தான். ஸோ இதை பார்க்கலாம் எண்டு கார்டில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம்.